السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على نبينا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين وبعد. أنبانا إسلامية سهودر غلي உள்ளத்தை தடுமாற செய்யும் வாலிபம் எனும் தலைப்பிலே கீழக்கரை வடக்குத்தெரு சமூக அமைப்பு ஏற்பாடு செய்திருக்கின்ற இந்த ரமலான் இரண்டாம் பத்துக்கான இந்த தொடர் நிகழ்ச்சியிலே ஐந்தாவது அமர்விலே நாம் இருக்கிறோம். கண்ணியமான சகோதரர்களே, ரமலான் மாதத்தில் இது போன்ற நல்ல விடயங்களை தெரிந்து கொள்வதற்கு, நல்ல விடயங்களை பரப்புவதற்கு காரணமாக இருக்கிற இந்த சகோதரர்களுக்காக நானும் துவா செய்தவனாக, உங்களையும் துவா செய்யுமாறு வேண்டியவனாக தொடர்ந்து நாம் நம்முடைய தலைப்புக்குள் வரலாம் என்று நினைக்கிறேன். கண்ணியமான சகோதரர்களே, நான் கடந்த தொடர்கள் எல்லாம், அதாவது இந்த வாலிப பருவத்தை அடைய முதல்ல அந்த பிள்ளைகள் எவ்வாறு உருவாக்கப்படணுன்ற விஷயத்தை பற்றி நான் நிறைய உங்களுக்கு வலியுறுத்தினேன். அதாவது வந்து பொதுவாக வந்து வாலிப பருவம் என்பது திடீர்னு வாரதல்ல, அது ஒரு குழந்தை உருவாக்கத்தினுடைய ஒரு அடைவு என்று சொல்லலாம். மனித வாழ்க்கையில் பலதரப்பட்ட படித்தரங்கள் இருக்கிறது. சிசுவாக தாயின் கருவறையில் இருப்பது போல, குழந்தையாக வளர்வது போல, அதே போல் அதற்கு அடுத்த பருவமாக ஒரு மனிதன் பருவ வயது அல்லது வாலிப பருவத்தை அடைகிறான். அப்போ இந்த வாலிப பருவம் என்பது ஒரு முக்கியமான மனித வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு பருவம். இந்த மிக முக்கியமான ஒரு தருணம் பலரால் காவு கொள்ளப்படுகிறது. அதாவது பொதுவாக வாலிப பருவம் என்றது அவங்கள சரியான முறையில் நெறிப்படுத்தி உருவாக்கி வளர்த்திருந்தால் மிக உறுதியான ஒரு அடையாளமாக அவங்க இருப்பாங்க. அதே நேரத்தில் அவங்களோட உருவாக்கத்தில் மார்க்க ரீதியான குறைபாடுகள் அல்லது ஒழுக்க ரீதியான குறைபாடுகள் அல்லது வேறு குறைபாடுகளோடு அவர்கள் உருவாக்கப்பட்டிருந்தால் அவங்க பலவிதமான அவங்க மோசமான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவாங்க. சில நேரத்தில் நல்ல விஷயம் என்று சொல்லி பிழையான ஒரு விஷயத்துக்கு கூட அவங்க கொண்டு போகப்படுவாங்க. அப்போ வாலிபர்களுடைய அந்த நல்ல உருவாக்கம் என்பது மிக முக்கியமானது. அப்போ அந்த பருவம் மனித வாழ்க்கையில் சக்தி வாய்ந்த ஒரு பருவம். அசுத்தக்கும் அல்லாஹுத்தால சொல்கிறான், ஒ பலக அசுத்தக்கும், அதாவது ஒரு ஒரு சக்தியான ஒரு பருவத்தை அவர்கள் அடைகிறார்கள். அவர்கள் வந்து ஒரு ஒரு விழிப்புணர்வான ஒரு நல்ல ஒரு பருவத்தை அடைகிறார்கள் என்று அல்லாஹுத்தால அந்த பருவத்தை சொல்கிறான். அப்போ இந்த பருவத்தை பலரும் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், வாலிபர்கள் சரியாக பயன்படுத்தவும் செய்கிறாங்க, இன்னும் சிலர் சில நேரங்களில் ஏமாற்றப்படவும் செய்கிறாங்க. அது கல்வி ரீதியான ஏமாற்றமாக இருக்கலாம், அல்லது சில நேரம் ஒழுக்க ரீதியான ஏமாற்றமாக இருக்கலாம், அல்லது சில நேரங்களில் மார்க்கண்ட போர்வையிலேயே சில பிழையான சிந்தனைகளுக்குள்ள அவங்க உள்வாங்கப்படக்கூடிய வகையான ஏமாற்றங்களாக இருக்கலாம். இப்படி பல வகையான வாழ்வியல் ஏமாற்றங்களை அடைகிறார்கள். பொதுவாக இளைஞர் சமூகம் அப்படின்றவங்க வந்து ஒரு சமூகத்துடைய ஒரு முதுகெலும்புன்னு சொல்லலாம். அதாவது ஒரு சமூகத்தினுடைய ஒரு ஆணி வேர்ன்னு கூட அவங்கள சொல்லலாம், இளைஞர் சமுதாயத்தை. அப்போ அந்த இளைஞர் சமுதாயம்தான் ஒரு சமூகத்தினுடைய நிகழ்கால எதிர்கால மக்கள். அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்க போகிறது, அவங்களோட மார்க்க ரீதியான அவங்களோட செயல்பாடுகள் எப்படி இருக்க போகுது, அந்த சந்ததி எப்படி வாழப்போகுது அப்படின்றதுக்கு ஒரு இந்த இளைஞர் பருவம்ன்றது தான் ஒரு அடையாளமாக திகழ்கிறது என்பதை நாங்கள் பார்க்குறோம். இதனால தான் நீங்கள் இஸ்லாமிய வரலாற்றை புரட்டி பார்க்கிற போது, ஏன் நவீன காலத்தை நீங்கள் பார்க்கிற போதும் கூட, இளைஞர்களுடைய பங்களிப்பு என்பது எல்லா வகையிலுமே, அதாவது அந்த சமுதாயத்துக்கு தேவைப்படக்கூடியதாக இருக்கிறதுன்றதை நாங்கள் பார்க்குறோம். அப்போ அந்த வகையிலே தான் நம்ம அந்த இளைஞர் விஷயத்தில் நம்ம கூடுதலான கவனம் எடுக்கிறோம். இளைஞர் விஷயத்தில் கூடுதலான கவனம் எடுக்கிறோம். இளைஞர்களை நெறிப்படுத்துவதற்காக பலரும் சிந்திப்பதற்கு காரணம்
அவங்க தான் ஒரு சமுதாயத்தின் மெயின் துரும்பாக இருக்கிறார்கள் என்பதனால். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, அப்போ இந்த வகையில் நாம் கடந்த வகுப்புகள் எல்லாம் பெற்றோர்கள் எப்படி அவங்களோட பிள்ளைகளை உருவாக்குற விஷயத்தில் நடந்து கொள்ளணும்னு சொன்ன காரணமே இளைஞர்கள் அந்த உரிய நேரத்துக்கு சரியாக உருவாக்கப்படணுன்றத உங்களுக்கு உணர்த்துவதுக்கு தான் சொன்னேன். ஏன்னா எல்லாருமே இளைஞர்கள் சரியில்லை இளைஞர்கள் சரியில்லை என்று சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே இளமை பருவம் என்பது பிழையான பருவம் அல்ல. அதை முறையாக பயன்படுத்துறதுல தான் அந்த பருவம் இருக்குது. ஆகவே அந்த முறையான அந்த பயன்பாட்டுக்கு உரிய விதமாக அவர்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்ற விஷயங்களை நாம் கடந்த வகுப்பில் பார்த்தோம். கண்ணியமான சகோதரர்களே, அப்போ இந்த தொடரில் நாங்கள் பார்க்க போகிறதுனா இன்றைய இளைஞர்களுடைய நிலைப்பாடுகள் எப்படி இருக்குது. இப்போ உதாரணமாக ஒரு வாலிபன் சொல்ல இல்லாது என்னை வாப்பா அம்மா என்னை சரியாக உருவாக்கல, எனக்கு மார்க்க கல்வியை தரலை, ஆகவே நான் மோசமாக தான் இருப்பேன், அல்லது நான் நினச்சதை செய்வேன், அல்லது நான் நினச்சபடி வாழுவேன் அப்படின்னு அவருக்கு சொல்ல இல்லமாட்டால் சொல்ல முடியாது. காரணம் என்னென்னு கேட்டால், தாய் தந்தையர்கள் முறையாக வளர்த்தார்களா இல்லையா என்பது பருவ வயது வரைக்கும் தான் சரிதானே. பருவ வயது வரைக்கும் உங்களை வளர்த்த விஷயத்தில் தான் அவர்கள் சரியா பிழையா என்று வருவாங்க. அதுக்குரிய விஷயங்கள் அவர்களுக்கு அல்லாவிடத்தில் விசாரணைக்கு. ஆனால் இப்போ நீங்கள் பருவ வயது அடைஞ்சிட்டீங்க, இப்போ நீங்கள் எப்படி நடந்து கொள்ளணும், நீங்கள் எப்படி உங்களோட வாழ்க்கையை அமைச்சு கொள்ளணும், நீங்கள் எப்படி சமுதாயத்தில் ஒரு நல்ல பிரஜையாக இருக்கணும், ஒரு பயனுள்ள ஒரு வாலிபனாக நீங்கள் சமுதாயத்தில் எப்படி இருக்கணும், உங்களுக்கு யார் ஒரு ரோல் மாடல், நீங்கள் யாரை நீங்கள் பின்பற்றணும், நீங்கள் யாரை பார்த்து நானும் இதே மாதிரி இருக்கணும் என்று நீங்கள் நினைக்கணும், இந்த உலக வாழ்க்கையில் உங்களோட சக்ஸஸ் என்பது என்ன. ஏன்னா நிறைய பேர் நினைக்கிறாங்க, நாங்கள் நினச்சபடி வாழ்ந்தால் நம்ம சக்ஸஸாக வாழலாம், நம்ம சந்தோஷமானதையெல்லாம் செஞ்சால், நம்ம விரும்பினதுக்கு பின்னாலெல்லாம் போனால், அல்லது நாம் நினச்ச எல்லாத்தையுமே இந்த உலகத்தில் அனுபவித்தா அதுதான் ஒரு சந்தோஷமான வாழ்க்கை நினைக்கிறாங்க. அதுவும் இல்லை. நான் மார்க்க ரீதியான இளைஞர்களை பற்றி பேசுவதுக்கு பொதுவாக சொல்கிறதாக இருந்தால், இந்த இளமை பருவத்தை நீங்கள் சரியான முறையில் வரையறுக்கலைன்னு சொன்னால், அதில் சரியான முறையில் உங்களோட வாழ்க்கை திட்டங்களை நீங்கள் சரியாக கொண்டு செல்லலைன்னு சொன்னால், உங்களோட நல்ல பழக்க வழக்கங்களை நீங்கள் உருவாக்கலைன்னு சொன்னால், மார்க்க ரீதியாக சொல்கிற விஷயங்கள் என்பது அதையும் தாண்டி பொதுவாகவே நீங்கள் இந்த உலகத்தில் லோஸ்ட். அப்போ உங்களோட வாழ்க்கை சக்ஸஸ் ஆகணும்னு சொன்னால், ஒரு சிறந்த பிரஜையாக நீங்கள் வாழ்ந்து ஆறு நிர்பந்தமாக இருக்குது. இல்லைன்னா கஷ்டப்பட போகிறது நீங்கள் தான். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான் எப்படின்னா, இந்த மனித சமுதாயம் தப்பான பாதையில் போகிறாங்க, அவங்களுக்கு தங்களுக்கு தாங்களே அநியாயம் பண்ணிக்கொள்கிறாங்க, இதனால் படைத்த ரப்புக்கு ஏதாவது பிரச்சனையா? இல்லை. ஒமாதலமுனா, நாம் யாருக்கும் அநியாயம் பண்ண மாட்டோம், ஆனால் ஒலாக்கின் கானு அம்ஃபுசகம் எதிரி மூண்டெல்லாம் சொல்லலாம். ஆனால் மனிதன் அவர்கள் தங்களுக்கு தாங்களே அநியாயம் பண்ணிக்கொள்கிறாங்க. அப்போ இளமை பருவம்ன்றது அப்படி தான். நீங்கள் பிழையானவர்களாக வாழ்ந்தால், நீங்கள் நினச்சபடி வாழ போகிறேன்னு சொல்லி வாழ்ந்தால் அல்லாவுக்கு எந்த விதமான நஷ்டமும் கிடையாது. நஷ்டம் யார்? உங்களுக்கு தான் நஷ்டம்ன்றதை நாங்கள் புரிஞ்சு கொள்ளணும். அப்போ கண்ணியமான சகோதரர்களே, இந்த வகையில் நாங்கள் பார்க்குறோம், இந்த பொதுவாகவே இந்த இளைஞர் பருவத்தினரை நாங்கள் பலவிதமாக இன்றைக்கு கவனிக்கிறோம். ஒரு சாரார் இருக்கிறாங்க, அவங்க கல்வியில் ஒழுக்கத்தில் எல்லாம் மிக ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறாங்க. குறிப்பாக நான் பொதுவாக இளைஞர்களை சொன்னாலும் இஸ்லாமிய அடிப்படையிலே நம்ம பேசுவோம். இப்போ இளைஞர் சமுதாயம், ஒரு இஸ்லாமிய இளைஞன் எப்படி இருக்கணும், இன்றைய இளைஞர்கள் எப்படி இருக்கிறாங்க, இது முக்கியமான ஒரு கேள்வி. இது சரியான முறையில் பதில் காணப்படும். இளைஞர்கள்னா சரியில்லாதவங்கன்ட்டு அப்படி நான் சொல்ல வரலை. ஆனால் இன்றைய இளைஞர்களில் எப்படிப்பட்டவங்களெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு குறிப்பிட்ட சாரார் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், மாஷா அல்லாஹ் நல்ல பண்பாடுகளோடு இருக்கிறாங்க. அவங்க வந்து கல்வியை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால், இப்போ கல்வியை நாங்கள் வந்து மார்க்க ரீதியான கல்வி, அதே மாதிரி இந்த உலகத்துக்கு மட்டுமுரிய கல்வின்னு நம்ம ரெண்டாக பிரிக்கணும். காரணம் என்னென்னு சொன்னால், சில கல்வி வந்து உலகத்துக்கு கண்டிப்பாக தேவை, ஆனால் அது மார்க்க ரீதியாக எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால், மார்க்க ரீதியாக அந்த கல்வி இல்லாட்டியாலும் ஒருத்தர் நல்லவனை வாழலாம். இப்போ உதாரணமாக இன்றைக்கி பாருங்கள், மருத்துவத்துறையில் படிக்கிறாங்க, அதே மாதிரி பொறியியல் துறையில் படிக்கிறாங்க, இன்ஜினியர் டாக்டர், அதே மாதிரி வந்து லோயர், இப்படி பல தரப்பட்ட விஷயங்கள் படிக்கிறாங்க. அதே மாதிரி பல இன்றைக்கு கணினித்துறையில் ஐடி படிக்கிறாங்க, இப்படி பல வகையான கல்விகள் இன்றைக்கு இருக்குது. அப்போ இந்த கல்வியை பொறுத்த வரைக்கும் பொதுவாக இளைஞர் சமுதாயத்தை பார்த்திங்கன்னா, ஒரு சாரார் ரொம்ப அக்கறையோட மிகுந்த ஒரு ஆர்வத்தோட அந்த கல்வியை தொடர்றாங்க. அதே நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, சில பண்பாடுகள் மிக நல்ல பண்பாடு உள்ளவர்களாகவும் அவங்க இருக்கிறாங்க. கல்வியிலையும் அவங்க எந்த துறையில் போகிறாங்களோ அந்த துறையில் ரொம்ப ஆர்வத்தோட கவனத்தோட படிக்கிறாங்க, அதில் மிக உற்சாகமாக இருக்கிறாங்க. அந்த கல்வியில் அவங்க வந்து ஒரு அளவான துறை என்ன செய்கிறாங்க, ஒரு நிலை அடைகிறாங்க. அதை மறுபுறத்தால் வந்து ஒழுக்க ரீதியாக அவங்கள்ட்ட பார்த்திங்கன்னா, நல்ல கலாச்சாரம் இருக்குது, நல்ல பண்பாடு இருக்குது, மனிதர்களோடு நல்ல முறையில் பேசுகிறாங்க, ஆசிரியர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்கிறாங்க, அப்படியான இளைஞர்களையும் பார்க்குறீங்க.
அதே நேரத்தில் இந்த கல்வின்னு வரக்குள்ள இன்னும் ஒரு பக்கத்தையும் நாங்கள் சொல்ல வேண்டிக்குது. சில பேர் இருக்கிறாங்க மாஷா அல்லா அவங்களோட அந்த மருத்துவ துறையில் நல்லா படிக்கிறாங்க, அல்லது பொறியியல் இன்ஜினியரிங் இதில் ஃபீல்டில் வந்து நல்லா படிக்கிறாங்க, அல்லது அவங்க எந்த துறையில் போகிறாங்களோ அந்த துறையில் நல்லா படிக்கிறாங்க. ஆனால் மார்க் விஷயத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா தொழுகைன்றது அவங்களுக்கு ஒரு மருந்துக்கும் இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு அவங்கள வணக்க வழிபாடுகளில் கோளாறு இருக்குது. சில நேரம் நல்ல பண்பாடுகளாக இருக்கிறாங்க, பிறரோடு நல்லா நடக்கிறாங்க, மதிக்கிறாங்க, பேசுகிறாங்க, ஆனால் மார்க்க ரீதியான அந்த விஷயத்தில் எந்த விதமான ஈடுபாடும் இல்லாமல் சில பேர் இருக்கிறாங்க. வாங்க சொல்லும் பள்ளியில் அவங்க தொழ மாட்டாங்க, தொழுகையை அவங்க கணக்கெடுக்க மாட்டாங்க, அதே மாதிரி ரமலான் காலம் வந்தால் நோன்பு குடிக்க மாட்டாங்க, ஏன்னா கல்வி அவங்களோட படிப்பு முக்கியம் அப்படின்னு அந்த உலக ரீதியான அந்த கல்வியில் மட்டும்தான் அவங்களோட முழு கவனம் இருக்குது. ஆனால் பண்பாட்டில் இந்த குறையும் சொல்ல எல்லாமே இருக்கிறாங்க, ஆனால் மார்க்கத்தில் இதுவும் இல்லை. ஆனால் அவங்களுக்கு இந்த உலக ரீதியாக வேணும்டா அவங்க சில சக்ஸஸ்களை அவங்க சந்திக்கலாம், ஆனால் முழுமையான மன நிம்மதி அவங்களுக்கு அடையலாது. உலக ரீதியாக அவங்க போன அந்த துறையில் ஒரு மருத்துவராகலாம், அல்லது ஒரு 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 பொறியியல் பொறியியலாளராகலாம், அல்லது ஒரு ஒரு லோயராகலாம், அல்லது ஏதாவது அவருடைய துறையில் வந்து ஒரு ஐடி துறையில் ஒரு பெரியவராகலாம். இப்படி அவங்கள துறையில் வேண்டாம் அவங்க ஏதோ ஒரு அடைவை அடையலாமே தவிர அல்லாவிடத்தில் போனால் அங்கே லோஸ்ட். அப்போ நாங்கள் சரியான இளைஞர்கள் அப்படின்னு நாம் இங்கே பேசுகிறது வந்து இந்த உலக ரீதியான கல்வியில் உங்களோட அடைவுகளை பற்றி அல்ல, அல்லது உலக ரீதியாக நீங்கள் மக்களோட நல்ல முறையில் நடந்து கொள்கிறீங்க அதை பற்றி மட்டுமல்ல, அதுவும் சேர்க்கப்படணும். ஆனால் ஆக முக்கியமானது உங்கள் படைத்த ரப்போட நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள், இதுதான் முக்கியமாக நாம் பேசப்படணும். மற்ற விஷயங்கள் பேசுகிறாங்க, எல்லாருமே பேசுகிறாங்க, இளைஞர்களுடைய கல்வி நிலைமையை பற்றி பேசுகிறாங்க, அதை முன்னேற்றத்துக்கு என்ன வழின்னு பேசுகிறாங்க, கல்வியில் ஆர்வப்படுத்து இதெல்லாம் பேசப்படுது. நாங்கள் பேசுகிறது வந்து என்னென்னு கேட்டால் நீங்கள் உலக ரீதியான உங்கள் கல்வியில் நீங்கள் ஒரு முன்னிலையில் இருக்கிறீங்க, அதை அதில் ஹைலைட்டாக இருக்கிறீங்க, அதில் நல்லா இருக்கிறீங்கன்றதை பற்றி மட்டுமல்ல, நீங்கள் படைத்த ரப்போட உங்கள் தொடர்பு எப்படி இருக்கிறது, எப்படி இருக்க வேண்டும், இதனாக முக்கியமானது. அப்போ நாங்கள் எப்போவுமே நாங்கள் வந்து இந்த மெட்டீரியலிசம் சொல்லுவாங்க, இந்த உலக ரீதியான ஒரு சடவாத போக்கில் நம்ம வாழக்கூடாது. இந்த உலகத்தில் மட்டும் நான் எதையாவது சாதிக்கணும், இந்த உலகத்தில் மட்டும் நான் வந்து ஒரு பெரியவனாக இருக்கணும், உலகத்தில் மட்டும் நான் பொருளாதாரத்தை சம்பாதிக்கணும், உலகத்தில் மட்டும் செல்வாக்கோடு வாழணும், இதுதான் எங்களோட நோக்கம்னு சொன்னால் நாங்கள் வாழ்க்கையில் தோல்வி. ஆனால் உண்மையான வெற்றி என்னன்னு சொன்னால் நீங்கள் உலக ரீதியான உங்கள் தேவைகளில் உங்கள் கல்விகளில் நீங்கள் காட்டும் அதே அந்த முனைப்பை படைத்த ரப்போடு நான் எப்படி இருக்கணும். ஏன்னா இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு நிரந்தரமானதல்ல, இன்ன துன்யா அல்லாஹ்வுடைய அல்லாஹுத்தாலா சொல்கிறான், அதாவது இந்த உலக வாழ்க்கை இருக்கிறதை லைபுன் உலகவுன், இது ஒரு விளையாட்டு, இது ஒரு வீணாக இருக்கிறது. ரசூலுல்லா இதை பற்றி ஏராளமாக பேசிக்கிறாங்க, அல் குர்ஆன் இதை சொல்லுது, அல்லாஹுத்தாலா சொல்கிறான். ஏன்னா மரணம் என்பது உங்களுக்கு எந்த இடத்துலையும் வரலாம், எந்த நிமிடத்துலையும் வரலாம். அப்போ நீங்கள் எந்த நிமிடத்தில் இந்த உலகத்தை விட்டு நீங்கள் பிரிஞ்சாலும் உங்களோட மறுமை வாழ்க்கை அது நீங்கள் அதை நீங்கள் சரியான முறையில் அந்த மறுமை வாழ்க்கைக்கு நீங்கள் தயாராகலைன்னு சொன்னால் உங்களோட வாழ்க்கை சக்ஸஸ் இல்லை, உங்களோட வாழ்க்கை வெற்றி இல்லை. ஏன்னா இந்த உலகம்தான் எங்களோட நிரந்தர இடம், இந்த உலகத்திலாக நாங்கள் வாழ போகிறோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னு சொன்னால் இந்த உலகத்தில் நீங்கள் எப்படி வேண்டாலும் வாழலாம். அப்போ நாங்கள் ஒரு பகுதியை நாங்கள் சரியாக செய்துவிட்டு மறுபகுதியை நாங்கள் பிழையாக செய்வதென்பது உலக ரீதியாகவும் ஒரு தோல்வி எங்களுக்கு கொண்டு தரும், மறுமையில் அல்லாவிடத்திலும் ஒரு பாரிய ஒரு பின்னடைவை தோல்வியை அல்லது அல்லாட தண்டனையை நீங்கள் அடைய வேண்டி வரும். அல்லாஹ் கடமையாக்கிக்கூடிய விஷயங்களுக்கு அதில் நீங்கள் உங்களோட உலக ரீதியான விஷயங்களை நீங்கள் செய்யுங்க, படிங்க. நீங்கள் எவ்வளவு உலகத்தில் முன்னேற முடியுமோ, அது பொருளாதார ரீதியாக இருந்தாலும் கல்வி ரீதியாக இருந்தாலும் அல்லது எந்த துறையில் நீங்கள் முன்னேறலுமோ, அதுக்கு இஸ்லாம் எந்த தடையும் உங்களுக்கு தரலை. அல்லாஹ்வுக்கு பொருத்தமில்லாத அல்லது பாவமான அல்லது மோசமான அந்த துறைகளை தவிர நீங்கள் உங்களுக்கு இந்த உலகத்துக்கு பயன் தரக்கூடிய துறையில் நீங்கள் எவ்வளவு வேணும்னாலும் முயற்சிக்கலாம், அதுக்காக நீங்கள் பாடுபடலாம், அதுக்காக நீங்கள் செலவழிக்கலாம் உங்கள் நேரத்தை, காலத்தை, உங்களது வயதை நீங்கள் செலவழிக்கலாம். ஆனால் ஆக முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால் இந்த உலக விஷயத்தோடு மறுமைக்கான விஷயத்தில் நாங்கள் எப்படி இருக்கிறோம், நமக்கும் அல்லாஹ் நமக்கு வழிகாட்ட அனுப்பிய இந்த குர்ஆனுக்கும் இடையில் என்ன தொடர்பு இருக்குது, அதை நாங்கள் படிக்கிறோமா, அதை வாழ்க்கையில் நாங்கள் நடைமுறைப்படுத்துகிறோமா, அதை நாங்கள் சிந்திக்கிறோமா, இது முக்கியமான ஒரு விஷயம் சகோதரர்களே. இந்த விஷயத்தை நாங்கள் பார்க்கணும், குர்ஆனை நாங்கள் ஓதுகிறோமா இல்லை, நாங்கள் வாழ்க்கையிலே எப்போ குர்ஆனை நம்ம திறந்து பார்த்தோம் என்று நமக்கு நினைவே இல்லாத மாதிரி குர்ஆனுக்கும் நமக்கும் இடையில் ஒரு லாங் டிஸ்டன்ஸ், ஒரு தூரம் இருக்குமாக இருந்தால் அந்த இடத்துல நாங்கள் கொஞ்சம் நின்று சிந்திக்கணும், ஆஹா நாங்கள் வந்து எங்கேயோ போகிறோம், இந்த உலகம் மட்டும்தான் எங்களோட நோக்கம். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொன்னான், மன்கான யுரீது ஹயாத்த துன்யா, யார் இந்த உலக வாழ்க்கையையும் வஸீனத்தஹா இதன் அலங்காரத்தையும் விரும்புகிறாரோ நுவஃபீலைஹா நாங்கள் அவனுக்கு கொடுத்துருவோம். இந்த உலகத்தை மட்டும்தான் நீங்கள் விரும்புகிறீங்கடா, எல்லாம் உலகத்தை தந்துடுவான், அதுவும் எல்லாருக்கும் தரணும் ஒன்றும் இல்லை.
யாருக்கு நாங்கள் தரோன்னு நினைக்கிறோமோ அவங்களுக்கு தான் கொடுப்பேன். நல்ல விதத்தில் சொல்கிறான், உலகத்தை நோக்கி போன எல்லாருமே உலகத்தில் சக்ஸஸ் ஆகினாங்கன்னு வரலாற்றை சொல்லலாது. உலகம்ன்று போன எத்தனை பேர் தோற்று நிற்கிறான், ஆனால் மறுமையின்று போன எவனும் தோற்றதாக இல்லை. அப்போ இது நீங்கள் உங்களோட கவனத்தில் வரணும். அப்போ நாங்கள் அந்த உலகத்துக்கு பின்னாலே போகிறோம்டா. அல்லாஹ் சொல்கிறான், அதாவது மன்கான யுரீது ஜீனத்தில் ஹயாத்தி துன்யா, அந்த உலக வாழ்க்கையை யார் விரும்புகிறானோ, நுவஃபீலைகா, அவனுக்கு நாங்கள் கொடுத்து விடுகிறோம். ஆனால் வஹும் ஃபில் ஆஹிரத்தி, மறுமையில் அவங்களுக்கு எதுவுமே இருக்காது, நரக நெருப்புத்தான் இருக்கும். அல்லாஹுத்தாலா குர்ஆனில் சொல்கிறத நாங்கள் பார்க்குறோம். அப்போ இந்த உலக வாழ்க்கை என்பது அழிஞ்சு போகக்கூடிய உதாரணங்களை அல்லாஹுத்தாலா சொல்கிறான். ஏன்னா அழிஞ்சு போகக்கூடியவற்று தான் அந்த உலகத்தை அல்லாஹ் உதாரணம் சொல்கிறான். எந்த அளவுக்குன்னு சொன்னால், லவ் அதாவது இந்த உலக வாழ்க்கை ஒரு கொசூட ரெக்கை அளவுக்கு கூட பெருமதி இல்லை. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, உங்களை ஒருவர் இந்த உலக வாழ்க்கையின் பெருமானத்தை பார்க்கணுமாக இருந்தால் உங்களோட விரலை கொண்டு போய் கடலுக்குள்ளே அப்படி நுழைச்சி எடுங்க, அந்த விரலில் ஒட்டியிருக்கிற தண்ணி இருக்குது, அதுதான் இந்த உலகம் அப்படின்னாங்க. அப்படின்ற அர்த்தம் என்ன, சில நிமிடங்களில் காய்ந்து போகிற அந்த ஈரம்தான் இந்த உலகம். இந்த பெரிய கடலை கொண்டு போய் ஒரு ஈரத்துக்கு ரசூலுல்லாஹ் உலகத்தை கம்பேர் பண்ணுறாங்கன்னா, இந்த உலகத்தினுடைய பெருமதியை பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தியை, அதாவது இது ஒரு ஒரு ரெக்கையினுடைய ஒரு கொசு, சின்ன கண்ணுக்கு தெரியாத சின்ன கொசுட ரெக்கை அளவுக்காவது இந்த உலகம் ஒரு பெருமானம் என்று இருக்குமாக இருந்தால், மா ஷக்கா காஃபிரன், ஒரு அல்லாஹு தஆலா அந்த காஃபிருக்கு ஒரு குவளம் தண்ணி கூட கொடுக்க மாட்டான். ஏன்னா உலகம் பெருமதி நம்ம நினச்சிப்போம். ரசூலா உலகத்தை பற்றி சொல்கிற நேரத்துல எல்லாம் இந்த உலகம் இருக்கிற ஒரு முறை சஹாபாக்களோட போகிறாங்க, ஒரு சிறிய காது சிறுத்த வகையான ஆடு, அது வந்து பெருமதி இல்லாத ஒரு ஆடு, உயிரோடு இருந்தாலும் அதை யாரும் விலைக்கு வாங்க மாட்டாங்க, சின்ன காதுள்ள ஆட்டை வாங்க மாட்டாங்க. அது அது அரபிகளில் அது இப்போ இங்கே எல்லாம் எப்படின்னு தெரியல. அப்போ அந்த சிறுத்த காதுள்ள ஆடு வந்து வாங்குறது இல்லை, அது வந்து உயிரோடையே விலைக்கு வாங்காத ஒரு வகையான ஆடு. அந்த ஆடு செத்து கிடக்கு, அந்த ஆட்டுடைய காதை பிடிச்சி தூக்குறாங்க ரசூலுல்லாஹ், ஏன்னா அதில் பெருமானத்தை உணர்த்துறதுக்காக. அப்போ கேட்குறாங்க, உங்களில் யாராவது ஒரு தீனாருக்கு அல்லது ஒரு திருகமுக்கு இதை வாங்குறீங்களான்னு கேட்குறாங்க. சஹாபாக்கள் சொல்கிறாங்க, யார சொல்லலாம், நாங்கள் உயிரோடு இருந்தாலே இதை காசு கொடுத்து வாங்க மாட்டோம், அது வேறு செத்து கிடக்குதே, அதை எப்படி நாங்கள் வாங்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இந்த ஆடு உங்கள்கிட்ட எப்படி பெருமதி இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, இதுதான் உலகம். உலகம் இதை விட அல்லாஹ்விடத்தில் பெருமதி இல்லாமல் இருக்கிறது. அப்போ உலக வாழ்க்கையை இதுக்கு பின்னால் நாங்கள் போகிறோம், இதுதான் எங்களோட லட்சியம், இதில் தான் நாங்கள் படிக்க போகிறோம் அப்படின்னு மட்டும் ஒரு வாலிபன் போவானாக இருந்தால் அந்த வாலிபன் பிழையான பாதையில் போகிறான்னு அர்த்தம். அவர் வேணால் மருத்துவத்தில் அவர் ஒரு டாக்டர் ஆகலாம், அல்லது ஒரு துறை சார்ந்த ஒரு கம்ப்யூட்டர் கணினி இன்ஜினியர் ஆகலாம், அல்லது அவர் துறையில் அவர் ஒரு பெரிய ஆளாகலாம், ஒரு ஒரு பணக்காரராக கூட அவர் ஆகலாம், ஆனால் அல்லாவிடத்தில் அவர் தோல்வி. ஏன்னா மனித வாழ்க்கையில் உண்மையான அந்த வெற்றி என்பது உலகத்தில் கிடைக்கிற வெற்றி அல்ல, இது உலக வாழ்க்கையில் நம்ம நம்மளோட வாழ்வாதாரத்துக்காக, இந்த உலகத்தில் நம்ம நல்லபடியாக வாழணுன்றதுக்கான ஒரு கல்வியோ அல்லது முயற்சியோ தான் இந்த உலகம்ன்றது. ஆனால் மறுமை என்பது அல்லாஹு தஆலா சொல்கிறான், குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத்துன்றான், ஒவ்வொரு மனிதனும் மௌத்தை சந்திக்கப் போகிறான். குல்லு நஃப்ஸின் தாயிகத்துன்றது சுவைக்கப் போகிறான். அப்போ மனிதர்கள் சுவைக்க போகிறாங்க, இன்னமா துவஃபவுன உஜூரக்கும் யௌமல் கியாமா, உங்களோட கூலியை நீங்கள் முழுமையாக வழங்கப்படுவது கியாமத்துடைய நாளிலே தான். அப்போ கியாமத்தில் தான் உங்களோட உண்மையான சக்ஸஸ் இருக்குது. இன்னமா துவஃபவுன உஜூரக்கும், அதாவது துவஃபவுன உஜூரக்கும் யௌமல் கியாமா. அப்போ உண்மையான வெற்றி என்பது ஃபமன் ஜுஹ்ஸிஹ அனின்னார், எவன் நரகத்தில் இருந்து தூரமாக்கப்பட்டு வஉத்ஹிலல் ஜன்னா, சொர்க்கத்துக்குள்ளே நுழைவிக்கப்பட்டானோ, ஃபகத் ஃபாஸ், அவன் வெற்றி பெற்று விட்டான். அப்போ உண்மையான வெற்றி என்பது அங்கே கிடைக்கிறதான் வெற்றி சௌர. ஆகவே நாங்கள் நம்மளோட இந்த உலக ரீதியான கல்வியில் நம்ம எப்படி கவனம் எடுக்கிறோமோ அதே போல் நாங்கள் மார்க்க விஷயங்களில் கவனம் எடுக்கணும். இந்த ரமலான் மாதத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹுத்தால இந்த மாதத்தில் குர்ஆன் இறங்கின மாதம்னு சொல்கிறான். ஷஹ்ரு ரமதான் அல்லது உன்சில ஃபீஹில் குர்ஆன்றான். இந்த குர்ஆன் இறங்கியிருக்குது, மனித சமுதாயத்துக்கு நேர்வழி காட்டுகிறது, தெளிவான நேர்வழியை காட்டுகிறது, சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டுகிறது என்று குர்ஆன் அல்லாஹ் சொல்கிறான். அப்போ இந்த குர்ஆனோடு நமக்குள்ள தொடர்பு என்னென்று இளைஞர் சமுதாயம் யுவதிகள் கொஞ்சம் பார்க்கணும். இன்றைக்கு நிறைய பேர் பார்க்குறோம், அவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படின்னு சொன்னால், அல்லாட குர்ஆனுக்கு அல்லாட மார்க்கத்துக்கு தீனுக்கு எந்த முக்கியத்துவம் இல்லை. படிப்பில் கேட்டிங்கன்னா மாஷாலா அவர் புலின்னு சொல்லுவாங்க, அவர் கிளாஸில் ஃபெஸ்ட்டுக்கு வருவார்னு சொல்லுவாங்க, ஆனால் அவங்களோட வாழ்க்கை ஸ்டைலை பார்த்தீங்கன்னு சொன்னால், அவர் 24 மணி நேரமும் என்ன செய்கிறாரு, அவர் டைம் அவருக்கு கிடைக்கக்கூடிய ஓய்வு நேரங்களை ஃபோனில் பார்க்குறாரு. ஃபோனில் என்ன பார்க்குறாரு, அவர் அந்த இன்ஸ்டாகிராமில் போய், சோசியல் மீடியாவில் போய், வாட்ஸ்அப்பில் போய், டெலிகிராமில் போய், இது டிக்டாக்கில் போய். இன்றைக்கு இளைஞர் சமுதாயத்தில் யுவதிகளில் பெரும்பாலானவங்களை நாங்கள் பார்க்குறோம், இந்த சோசியல் மீடியாவில் சீரழியாங்க அவங்களோட வீடியோக்களை, அவங்களோட ஃபோட்டோக்களை, தேவையில்லாத நேரங்களை. ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா இல்லையா, அதாவது ரெண்டு விஷயங்கள் இருக்குது, அதாவது மக்பூனு அலைஹிமா கசீரும் மினன்னாஸ்னாங்க,
நியமத்தானி ரெண்டு நியமத்துகள் நிறைய பேர் அதிலே வந்து ஏமாற்றப்படுறாங்க அது சரியாக பயன்படுத்துகிறாங்க இல்லை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க எது அஸ்ஸிஹத்து வல் ஃபராக்னாங்க அவனுக்கு இருக்கிறான் அவனுடைய அந்த ஆரோக்கியம் இளைஞர்கள் ஆரோக்கியமாக இருக்கிறாங்க அவங்களுக்கு அவங்க அல்லாஹு தாலா இளைஞ இளமை பருவத்தில் நல்ல சக்தியை கொடுத்துக்கிறான் அவங்க நினச்சதை செய்யக்கூடிய ஆரோக்கியம் அவங்களுக்கு இருக்குது அவங்களுக்கு எல்லா விதமான சிந்தனை திறனும் இருக்குது அந்த நேரத்தை அவங்க வீணடிக்கிறாங்கன்றதை நாங்கள் பார்க்குறோம் கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே அப்போ இந்த நியமத் விஷயத்தில் நாங்கள் சரியாக இருந்தோம்னா தான் எங்களோட இந்த உலகம் மட்டுமல்ல மறுமையில் நமக்கு வெற்றி நிறைய பார்க்குறோம் வாலிபர் சமுதாயத்தை கல்வியில் நல்லா இருக்கிறாங்க ஆனால் மற்ற விஷயங்கள் எல்லாம் சில நேரத்தில் பண்பாடுகள்லையும் நல்லா இருக்கிறாங்க அதே நேரத்தில் அவங்களோட பழக்க வழக்கங்கள் மற்ற விஷயங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு மார்க்கத்துக்கு இடையில் எந்த விதமான சம்பந்தம் இருக்கிறத நாங்கள் பார்க்கல அப்போ மோசமான ஒரு கலாச்சாரத்தில் அப்படி இருக்காங்க இன்னும் ஒரு சாரம் இருக்கிறாங்க அவங்களுக்கு உலக ரீதியான கல்வியிலையும் அவங்களுக்கு எந்த விதமான தொடர்பும் கிடையாது அதை பற்றி அவங்களுக்கு எந்த அக்கறையும் கிடையாது அல்லது உலக ரீதியான தொழில் முயற்சி எடுத்துக்கிட்டால் அதுலேயும் அவங்களுக்கு அக்கறை கிடையாது பெற்றோர்களுடைய அந்த பொருளாதாரத்தை எடுத்து நாசமாக்கக்கூடிய எத்தனையோ இளைஞர்களை பார்க்குறோம் இன்றைக்கு குறிப்பாக போதைப் பொருள் என்பது இன்றைக்கு சமுதாயத்தில் எல்லா பகுதிகளிலையும் மாறி அது தலைக்கு மேலே இன்றைக்கு ஒரு வெள்ளம் போனது போல ஒரு சூழ்நிலையாக மாறிவிட்டது இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க போதைக்கு அடிமையான ஒரு சமுதாயம் இருக்கிறாங்க மிக பெரும்பான்மையானவர்கள் ஏன்னா பல வகையான பழக்கங்கள் சினிமாவுக்கு பின்னால் போகிறாங்க சினிமான்றதே ஒரு அது ஒரு ட்ராமா அது ஒரு உங்களை ஏமாத்துகிற ஒரு விஷயம் ஏன்னா சினிமா பார்க்காட்டி எனக்கு தூக்கம் வராது என்று சொல்கிற இளைஞர்கள் இருக்கிறாங்க யுவதிகள் இருக்கிறாங்க ஏன் பெரிய வயசுள்ளாக்க கூட இன்றைக்கு சினிமாவுக்கு பின்னால் போகிறாங்க இந்த சினிமா தான் நிறைய இளைஞர்களுடைய வாழ்க்கையில் நிறைய சமுதாயத்தில் பிழையான கலாச்சாரத்தை உண்டாக்கியிருக்கிறது இந்த காதல் கலாச்சாரம் ஏன்னா விபச்சாரம் போன்ற மோசமான ஒரு செயல் இளைஞர்களுக்கு மத்தியில் மோசமான ஹோமோசெக்ஸ் போன்ற பழக்க வழக்கங்கள் ஒரு பெண் அந்நிய ஆண் ஒரு தன்னுடைய கணவன் இருக்கத்தக்கனே அந்நிய ஆணோடு மிக நெருக்கமான உறவாடுகிறாள் சில போது மோசமான பழக்க வழக்கங்களுக்கு உட்படுத்தப்படுகிறாள் ஒரு ஆண் தன்னுடைய மனைவி இருக்கும்போது அந்நிய பெண்ணோடு மோசமான ஒரு பழக்க வழக்கங்களுக்கு உள்ளாகிறான்னு சொன்னால் அதுக்கு அடிப்படை காரணமாக இந்த சினிமாவை நாங்கள் பார்க்குறோம் 24 மணித்தியாலம் சினிமாவையே தங்கள் உயிர் மூச்சாக கொள்கிற இளைஞர் யுவதிகளை நாங்கள் பார்க்கிறோம் எப்போ பார்த்தாலும் படம் புதுசாக ஒரு படம் வந்ததுன்னு சொன்னால் அந்த படம் அந்த சினிமா படம் ரிலீஸுக்காக வேண்டி இவங்க போய் வாசலில் நிற்கிறாங்க எனக்கு விஜயை பிடிக்கும் எனக்கு அஜித்தை பிடிக்கும் எனக்கு விஜயண்டா உசுறு எனக்கு அஜித்துண்டா உசுறுன்னு சொல்லி விஜய்க்கு ஒரு கோஷ்டி அஜித்துக்கு ஒரு கோஷ்டின்னு சொல்லி இந்த சினிமாவுடைய இந்த மோசமானவர்களுக்கு பின்னால் இன்றைக்கு இளைஞர் யுவதிகள் போகிறத நாங்கள் பார்க்குறோம் சார் அவங்கள்கிட்ட பார்த்திங்கன்னா உலக ரீதியான எல்லாத்துலேயுமே அவங்க தோல்வி ஏன்னா அப்போ சினிமா கலாச்சாரம் அடுத்த உங்களை கொண்டுகிட்டு போகிற ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா இல்லையா நீங்கள் பிறக்கும்போது ஒழுங்காக தான் பிறக்கிறீங்க உங்களோட சூழல் தான் உங்களை தப்பானவர்களாக மாற்றுகிறது தாய் தகப்பன் எப்படி தப்பானவர்களாக நம்மளை வளர்த்தெடுக்கிறாங்களோ அல்லது ஒழுங்கான முறையில் நம்மளை பராமரிக்காமல் மோசமான ஒரு சூழ்நிலைக்கு நம்மளை கொண்டு வந்தாங்களோ வீடுகளில் டிவிகளையும் மோசமான காட்சிகளையும் காட்சிப்படுத்தி சின்ன உள்ளங்களில் ஒரு விகாரத்தன்மையை உருவாக்கி சமுதாயத்தில் மோசமான பிரஜைகளாக எப்படி சில பெற்றோர்கள் பிள்ளைகளை கொண்டு வந்தாங்களோ அதே மாதிரி இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைகளும் பிள்ளைகளை மாற்று நல்ல பிள்ளைகளாக உருவாகினவங்க கூட இந்த சூழலுக்குள்ள வந்து கெட்டு போறதை நாங்கள் பார்க்கிறோம் மோசமான நண்பர்கள் மூலமாக அவங்க கெட்டு போறதை நாங்கள் பார்க்கிறோம் மோசமான சூழ்நிலைகள் அவங்கள ஒரு மோசமானவர்களாக மாற்றத பார்க்கிறோம் அது முக்கியமான பங்கு இந்த சினிமாவுக்கு இருக்கு அது மாத்திரமல்ல இன்றைக்கு பாருங்கள் பொதுவாக வந்து தமிழ் பேசக்கூடிய இப்போ இலங்கை எடுத்துக்கிட்டாலும் சரி அல்லது தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டாலும் சரி அவங்களுக்கு சினிமா என்பது அவங்களுக்கு பிரிக்க முடியாத ஒரு விஷயம் நீங்கள் சினிமாவை சரி பார்க்குறீங்கன்னு வைங்களேன் பார்க்குறது கூடும்னு சொல்லலை அதனால் மோசமான விளைவுகள் இன்றைக்கி சமுதாயம் பார்த்துக்கிட்டீங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு கலாச்சாரம் நிறைந்த ஒரு மக்கள் வாழக்கூடிய ஒரு பிரதேசம் நல்ல பண்பாடு உள்ள ஒரு பிரதேசம் அங்கே நல்ல மக்கள் இருக்கிறாங்க ஆனால் அந்த நல்ல மக்களை இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக வழிகெடுத்ததிலே இந்த சினிமாவுக்குத்தான் முதல் பங்கு இருக்குது எவ்வளவு மோசமான கலாச்சாரம் இவனை போய் நீங்கள் உங்களோட தலைவன்று சொல்கிறீங்களே இவனுக்கு ரசிகர் மண்டம் வச்சுக்கிட்டு இருக்கிறீங்களே இவன் தான் எனக்கு ரோல் மாடல்னு சொல்லி அவனை மாதிரி உடுப்பு போடுறீங்க அவனை மாதிரி பேசுகிறீங்க அவனை மாதிரி முடிவெட்டுறீங்களே உங்களுக்கு சும்மாவாவது அடே உங்கள்கிட்ட இருந்து உங்களோட பணத்தை பறிக்கிறதுக்கு அவன் ட்ராமா பண்ணுறான் அவன் உண்மையான நிஜ வாழ்க்கையில் மோசமாக இருக்கிறான் கேள்விப்படுறமா இல்லையா ஒவ்வொரு சினிமா நீங்கள் யாரை பெரிய ஹீரோன்னு சொல்கிறீங்களோ அவன் வரலாறு கொஞ்சம் திருப்பி பாருங்கள் அவன் யாருன்னு கொஞ்சம் படித்து பாருங்கள் அப்படி தெரிஞ்சா இவன் தான் என் தலைவன் இவன் தான் எல்லாத்துக்கும் பொருத்தம் இவன் தான் அரசியலுக்கும் பொருத்தம் இவன் தான் மக்களை ஆள்றதுக்கு பொருத்தம்னு இவனுக்கு பின்னால் நீங்கள் போவீங்களா இளைஞர் சமுதாயமே யுவதிகளே முஸ்லீம் சமூகமே பொதுவான சமூகமே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ஏன்னா இன்றைக்கு இதுதான் மோசமான ஒரு பின் விளைவுகள் இதுக்கு பின்னால் தான் அத்தனையும் தொடருது
அது மாத்திரமல்ல இன்னைக்கு பேரண்ட்ஸ் செய்கிற மிகப்பெரிய தவறு நான் ஏற்கனவே கடந்த கிளிப்பில் சொல்லிட்டேன். எப்படி கையில் பிள்ளைகளுக்கு ஃபோனை வாங்கி கொடுக்குறாங்க, அந்த ஃபோன்ற விளைவு என்னவெல்லாம் நடந்து கிடைக்குது. இன்றைக்கி இந்த கொரோனா காலங்களில் தான் இந்த முசீபத்து கொஞ்சம் கூடிச்சுது. ஏனைய காலங்களில் வாங்கி கொடுக்காத பேரண்ட்ஸும் பெற்றோர்களும் இந்த கொரோனாவை காரணம் காட்டி நாங்கள் வந்து ஆன்லைன் கிளாஸ் படிக்க போகிறோம், பென்லைன் கிளாஸ் படிக்க போகிறோம்னு சொல்லி ஃபோனை வாங்கி கொடுத்தாங்க. இந்த மாதிரி பிள்ளைகளுக்கு கொடுக்கலாமா இல்லையான்னு ஒவ்வொரு பெற்றோரும் அந்த பிள்ளைகளுடைய அந்த நிலையை கொஞ்சம் பார்க்கணும். அதனுடைய விளைவு என்ன? மோசமான பல கலாச்சாரங்கள், பலவிதமான கெட்ட பண்பாடுகள், பலவிதமான கெட்ட தொடர்புகள் பிள்ளைகளுக்குள்ளே உருவாகிக்கு. பிள்ளைகளுக்குள்ளே மட்டுமில்லை, குடும்ப பெண்களும் கூட வழிகெடுக்கப்பட்டுக்கிறாங்க. எத்தனையோ ஊர்களில் சின்ன பிள்ளைகளுக்கு ஆன்லைன் கிளாஸ் நடத்தணும்னு சொல்லி ஆசிரியர்கள் அந்த குடும்ப பெண்களை தப்பான முறையில் வழிநடத்தி சில போது அவங்களோட வாழ்க்கைகள் சீரழிந்த வரலாறுகள் ஏராளமாக இன்றைக்கு நடந்திருக்கிற சோர்கள். அப்போ இந்த பண்பாடுகள், இந்த பழக்க வழக்கங்கள், இந்த கலாச்சாரங்கள் எல்லாம் மாற்றணும். சரியான நெறிப்படுத்தப்பட்ட ஒரு சமுதாயத்தை உருவாக்கணும். குறிப்பாக இந்த விஷயத்தில் இளைஞர்கள் முன்னுக்கு வரணும். இளைஞர்கள் இந்த சமுதாயத்தை சரிப்படுத்த வேண்டிய ஒரு கடமை உள்ளவர்களாக இருக்கிறார்கள் சோழ. எனவே இன்றைக்கி பார்க்குறோம் இளைஞர்களில் ஒரு பக்கம் கல்வின்னு சொல்கிறாங்க, ஆனால் கல்வின்னு அவங்க நினைக்கிறதெல்லாம் அவங்க இந்த உலகத்துக்கு தேவையான விஷயத்தை தான் கல்வின்னு நினைக்கிறாங்க. இன்னும் ஒரு கல்வி இருக்குது, அது நமக்கு கடமையை அல்லாஹ் குர்ஆனை பற்றி சொல்கிறான், அஃபலா யத்த தப்பரூன் அல் குர்ஆன். இந்த குர்ஆனை இவர்கள் சிந்திக்க வேண்டாமா? அவங்களோட உள்ளங்களில் பூட்டு போடப்பட்டுக்குதா அதெல்லாம் கேட்குறானே. அப்போ அந்த குர்ஆனை கொஞ்சம் படித்து பார்க்கணுமா இல்லையா? இன்றைக்கு எங்களுக்கும் குர்ஆனுக்கு இடையில நாங்கள் எப்போ குர்ஆன் ஓதணும்னு எங்களுக்கு நினைவில்லை. எப்போ நாங்கள் குர்ஆனை கேட்டோம் நினைவில்லை. ஆனால் இன்றைக்கு பகல் என்ன படம் பார்த்தோம், நைட்டு என்ன படம் பார்த்தோம்னு சொல்லி போட்டு நமக்கு நினைவிருக்குதுண்டா? நம்மளோட வாழ்க்கை எங்கே சவரில் போகுது? அல்லாஹ் குர்ஆனில் என்ன சொல்கிறார், வமன் அஅரத அன் திக்ரி ஃபஇன்ன லஹு மைஷதன் லங்கா. யார் என்னை நினைப்பதை புறக்கணிக்கிறானோ அவனுக்கு ஒரு நெருக்கடியான வாழ்க்கை இருக்கிறது. இது உலகத்திலே அல்லாஹ் கொடுத்துடலாம். மறுமையிலும் அல்லாஹுத்தாலா மிக பயங்கரமான வேதனை வச்சுக்கிறான். ஒனஷுருஹு யௌமல் கியாமத்தி ஆமான்றான். கியாமத்தினால் அவனை குருடனாக நாம் எழுப்புவோம். அவன் அல்லாட்ட கேட்குறான், லிம ஹஷர்த்தனி, ஆமா எதுக்காக என்னை குருடனாகி ஆக்கிவிட்டாய்? ஒக்கது குந்து பசீரா, நான் தான் நல்லா பார்த்துக்கிட்டு தானே இருந்தேன்னு சொல்லி அவன் கேட்குறான். அல்லாஹ் சொல்கிறான், கெதாலிக்கு அத்தத்துக்கு ஆயாத்துனா, நம்மளோட வசனம் உனக்கு ஓதப்பட்டது, நீ அதை திரும்பி பார்க்கலை, நீ அதை மறந்து விட்டாய். ஒக்கெதாலிக்கு அல்யோமத்துன்சா, இன்றைய தினமும் நீ மறக்கடிக்கப்பட்டு விட்டாய். எனவே குர்ஆனுக்கும் நமக்கும் இடையிலான அந்த தொடர்பை நம்ம கூட்டணும். குறிப்பாக இளைஞர் யுவதிகள் இந்த விஷயத்தில் கவனப்படுங்க. நம்ம எப்படி வேண்டாலும் வாழலாம்டா, இந்த உலகத்திலே நம்ம தோக்கத்தான் போகிறோம். நம்ம இப்படித்தான் வாழணுண்டு, நமக்கான ஒரு வரையறையை நீங்கள் உருவாக்கினீங்கன்னு சொன்னால் எதிர்கால சந்ததி ஒரு சந்தோஷமான ஒரு சந்ததியாக வளரும், பாவங்கள் இல்லாத ஒரு சந்ததியாக வளரும். நீங்கள் நினைக்கிறீங்க நாங்கள் தான் சம்பாதிக்கலே, எங்களுக்கு வாப்பா அம்மா தாராங்க, நாங்கள் எப்படி வேண்டாலும் வாழலாண்டு, எப்படி கஷ்டப்பட்டு வெளிநாடுகளில் சம்பாதிக்கிறாங்க சில பேரண்ட்ஸை நாங்கள் பார்க்குறோம். உண்மையிலேயே அவ்வளவுக்கு அதிகமான கஷ்டம். ஒரு தூங்குறதுக்கு ஒழுங்கான இடம் இல்லாமல், அவங்களுக்கு சாப்பாடு ஒழுங்கான சாப்பாடு இல்லாமல், வேலையில் நரக வேதனை மாதிரியான வேலைகளை அவங்க செஞ்சுக்கிட்டு இங்கே இருந்து பணம் அனுக்கும் போது அங்கே வாலிபர்கள் அந்த பணத்தை சும்மா கண்ணை மூடிக்கிட்டு என்ன செய்கிறாங்கண்டா, தேவையில்லாத விஷயங்களுக்காக செலவிடுறாங்க. இன்னும் சில பேர் இந்த கல்வின்ற போர்வைக்குள்ளே நுழைஞ்சிக்கிட்டு அவங்களோட அத்தனை தப்புகளையும் அவங்க அரங்கேற்றுறதெல்லாம் நாங்கள் பார்க்குறோம். எனவே கண்ணியமான சகோதரே, அப்போ ஒரு சாரார் இளைஞர்கள் ஒரு சாரார் மிக கவனமாக இருக்கிறாங்க. மார்க்க விஷயத்தில் பேணுதலாக இருக்கக்கூடிய இளைஞர்களை பார்க்குறோம், மார்க்க பிரச்சாரங்களில் முன்னணியில் நிற்கக்கூடிய இளைஞர்களை நாங்கள் பார்க்குறோம், அதே மாதிரி நல்ல விஷயங்களில் சமுதாய பணிகளில் முன்னின்று பணியாற்றக்கூடிய இளைஞர்களை நாம் இன்றைக்கு ஏராளமாக பார்க்குறோம். அது நல்ல விஷயம். அதே நேரத்தில் இன்னும் சிலரை பார்த்தா உண்டு போதைக்கு அடிமையானவர்களாக இருக்கிறாங்க, இல்லாட்டி சினிமாவுடைய அடிமைகளாக இருக்கிறத பார்க்குறோம். சினிமா நடிகர்களை அல்லாத இடத்துல கொண்டு வைக்கக்கூடியவர்களாக பார்க்குறோம். அவங்க தான் பெரிய ஆட்கள்னு சொல்லி அப்படி அவங்களோட ஏமாற்றுக்கு இவங்க பலியாகி அவங்களுக்கு ரசிகர் மன்றங்களை வைக்கிறத நாங்கள் பார்க்குறோம். அதே மாதிரி இன்னும் சில இளைஞர்கள் இந்த காதல் என்ற போர்வையில் அவங்க பெண்களுக்கு பின்னால் விபச்சாரங்களில் ஈடுபடுறத நாங்கள் பார்க்குறோம். பெண்களோட தனிமைப்படுறது, அவங்களோட தனியை போய் தங்குறது, விபச்சாரம், இப்படி மோசமான கலாச்சாரத்தை பார்க்குறோம். அதே மாதிரி இன்றைக்கி பெரும்பாலான இளைஞர்களை நாங்கள் பார்க்குறோம் போதைக்கு பின்னால் போய்கிட்டிருக்கிறாங்க. அரே இந்த போதைக்கு பின்னால் போகிறீங்களே, சரி மறுமையை ஒரு பக்கம் வைங்க, உலகத்திலேயாவது உங்களுக்கு ஒரு சக்ஸஸ் இருக்குதா? உலகத்திலேயாவது உங்களுக்கு ஒரு விடிவு இருக்குதா? மோசமான பின் விளைவுகளை ஒரு சின்ன ஒரு இன்பத்துக்காக வேண்டி, ஒரு கொஞ்ச நேரம் அவங்களுக்கு கிடைக்கிற அந்த நிம்மதிக்காக வேண்டி அவங்களோட நிம்மதி இழக்கிறாங்க, அவங்களோட ஆரோக்கியத்தை இழக்கிறாங்க, அவங்களோட பொருளாதாரத்தை இழக்கிறாங்க, அவங்க சமுதாயத்தில் இருக்கிற அவங்களோட அந்தஸ்து இழக்கிறாங்க. இன்றைக்கி இந்த போதை வியாபாரிகள் மோசமான ஒரு விஷயத்தை செய்கிறாங்க. அவங்களுக்கும் குழந்தைகள் இருக்கிறாங்க தானே, அவங்களுக்கும் பெண்கள், அவங்களுக்கும் சந்ததிகள் இருக்கிறாங்க தானே. நீங்கள் இது ஒரு சமுதாயத்துக்கு கேடு விளைவிக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லையா? நீங்கள் இந்த மாதிரி விஷயங்களை இந்த வியாபாரத்தை செய்யலாமா? இதனால் உங்களோட வாழ்க்கையில் சக்ஸஸ் இருக்குமா? உங்களோட குடும்பங்கள் சந்தோஷமாக இருக்குமா? போதை வியாபாரிகளே நீங்களும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இளைஞர்களும் இருக்கிறாங்க போதை வியாபாரம் பண்ணுறவங்க,
ஏன்னா அவங்க பாவிக்க மாட்டாங்க, அவங்க பிள்ளைகளுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அது அவங்களோட பிழைப்புக்காக மட்டும் செய்யக்கூடிய சில வியாபாரிகள் இருக்கிறாங்க. கேட்டால் சொல்லுவாங்க, நாங்கள்லாம் பாவிக்கவா செய்கிறோம், நாங்கள் காசு வேறு வழி இல்லாமல் நாங்கள் விற்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சகோதரர்களே, இந்த போதைக்கு அடிமையான வாலிபர்கள் இன்றைக்கு பல வகையான போதைகள்னால் நமக்குன்னா அந்த சாராயம், கஞ்சா அப்படின்னு லேகியம், இதை பற்றி மட்டும்தான் அந்த காதில் வாங்கிக்கிறோம். ஏன்னா ஐஸுங்கிறாங்க, ஏதோ ஒரு சாக்லேட்னு சொல்கிறாங்க, ஏன்னா தண்ணிக்குள்ளாய போதன்றாங்க, ஏன்னா தூளுன்றாங்க, என்னன்றே தெரியுதில்ல. இன்றைக்கி பாடசாலை மட்டங்களில் போதை வியாபாரம் நடந்து கொண்டிருக்குது. அது எல்லா ஊர்களையும் விதிவிலக்கில்லை, அது ஸ்ரீலங்காலே இருந்தாலும் இன்றைக்கு உலக மட்டத்தில் போதைன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்தான ஒன்றாக இருக்குது. குடும்பங்களை சீரழிக்குது, மனித வாழ்க்கையில் நிம்மதியை குலைக்குது, ஆரோக்கியத்தை இல்லாமலாக்குது, பொருளாதாரத்தை தேவையில்லாமல் பொருளாதாரம் வீணாகுது இந்த போதைக்கு பின்னால் போய். சகோதரர்களே, மனுஷனை அல்லாஹுத்தால படைச்சதில் ஆக முக்கியம் மனிதன். அல்லாஹ் சொல்றான், உலகது கர்றம்னா பனி ஆதம்டா. ஆதமுடைய பிள்ளைகளை நாங்கள் கண்ணியப்படுத்திக்கிறோம். ஏன்? அவன் சிந்தனை தான் அவனை கண்ணியப்படுத்தியிருக்கிறது, அவன் அறிவு தான் அவனை கண்ணியப்படுத்தியிருக்கிறது. ஆனால் அந்த சிந்தனையை மழுங்கடிக்கிறதுக்கு இந்த போதையை பயன்படுத்திட்டு நாங்கள் போதை உலகம்னு சொல்லி நாங்கள் ஒரு உலகத்தை உருவாக்குறோமே. இதை வியாபாரம் செய்யக்கூடியவர்களே உங்களுக்கும் நான் சொல்கிறேன், இதை பாவிக்கக்கூடியவர்களே உங்களுக்கு நான் சொல்கிறேன், இந்த ரெண்டு தரப்பாரும் மிக மோசமான ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கீங்க. அது இளைஞர் யோதிகளாக இருந்தாலும் சரி, ஏனையவர்களாக இருந்தாலும் இந்த விஷயத்தில் விதிவிலக்கானவர்களாக இல்லை. அவள் கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர் போதை கடுமையாக இருக்கிறாங்க. இன்னும் சில பிள்ளைகள் வெளிப்படையில் பேரண்ட்ஸ்கிட்ட நாங்கள் மிக நல்ல பிள்ளைகள் மாதிரி காட்டுறாங்க, ஆனால் உள்ளுக்குள்ளால் பார்த்தா அவங்க தான் பாவத்தினுடைய தலைவர்களாக இருக்கிறாங்க, விபச்சாரத்தினுடைய தலைவர்களாக இருக்கிறாங்க, ஒழுக்கக்கேட்டினுடைய தலைவர்களாக இருக்கிறாங்க. சினிமா ரசிகர் மன்றங்களில் அவங்க தான் அவங்களும் ஒரு ஹீரோக்களாக இருக்கிறாங்க. கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர், அப்போ இன்றைய சூழ்நிலையில் இளைஞர்களுடைய நிலைப்பாடுகள் இப்படியெல்லாம் இருக்கிறது. அப்போ கல்வியில் அந்த இளைஞர்கள் முன்னுக்கு வரணும். அதே நேரத்தில் கல்வி என்பது வெறும் உலக ரீதியான பயன் தரக்கூடிய அல்லது பயன் இல்லாத, அது மட்டுமல்ல அல்லாஹ்வோடு தொடர்புள்ள அந்த மார்க்க கல்வியும் உங்களுக்கு தேவை. அது இருந்தால் தான் இந்த உலகத்தில் மட்டுமல்ல மறுமையிலும் உங்களுக்கு ஒரு சுபீட்சமான இந்த உலக வாழ்க்கையும் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும், நீங்கள் நிம்மதியாக வாழ முடியும். கல்வி, மார்க்க கல்வி இல்லாமல் அல்லது அல்லாஹோட குர்ஆனோட உங்களுக்கு தொடர்பு இல்லாத ஒரு வாழ்க்கை உங்களுக்கு இருக்குமாக இருந்தால் மிக மோசமான ஒரு விளைவு இந்த உலகத்திலும் நீங்கள் சந்திக்க வேண்டி வரும். மறுமையில் அதைவிட பயங்கரமான ஒரு சூழ்நிலைக்கு நீங்கள் தள்ளப்பட வேண்டி வரும். எனவே கண்ணியமான சகோதரர்களை, குறிப்பாக இளைஞர் யுவதிகளை, உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கொஞ்சம் திரும்பி பாருங்கள். கடந்த காலத்தில் நீங்கள் எப்படி வாழ்ந்தீங்க, இன்றைக்கு எப்படி வாழ்கிறீங்க, உங்களோட கலாச்சாரம் எப்படி இருக்கிறது, உங்களோட அல்லாஹ்வுக்கும் உங்களுக்கும் இடையிலான தொடர்புகள் உங்களுக்கு எப்படி இருக்கிறது, நீங்கள் எப்படிப்பட்ட இளைஞர்களாக யூதிகளாக நீங்கள் இருக்கிறீர்கள், நீங்கள் உங்களை யாரை நீங்கள் ரோல் மாடலாக உங்களுக்கு முன்மாதிரியாக வச்சுக்கிறீங்க, நீங்கள் எப்படி வாழணும் என்ற விஷயத்தை நீங்கள் பாருங்கள். இன்ஷால்லா அடுத்த தொடரில் இதில் ஏனைய பகுதிகளை நாம் உங்களோடு பேசுகின்றோம். ஹாதாமா இந்தி வல் இல்மு இந்தல்லா வ அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வலக்கும் ஃபஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் غفور رحيم